ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பாஸ் அப்டேட்டில் ஒரு சூப்பர் டூப்பர் நியூஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தளபதி ஃபேன்ஸுக்கு எல்லாமே இது ஒரு பயங்கரமான எக்ஸைட்டிங் நியூஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா தளபதியோட மெர்சல் படம் எப்படா வரும்னு எல்லாம் அந்த ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து நினைப்பீங்க. இந்த நேரத்தில் ஒரு சூப்பர் டூப்பர் நியூஸ் உங்களுக்கு காத்துனாங்க. அதுபடியும் பார்த்தீங்கன்னா எச்எஸ் யுவரேசர் வந்து ஸ்பைடர் படத்துக்கான இன்டர்வியூவில் வந்து ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. அங்கே ரிப்போர்ட்டர் அவங்ககிட்ட வந்து மெர்சல் படத்தை பற்றி சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக வந்து நான் வந்து மெர்சல் படம் வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு ஹாப்பி மெமரிஸ் தான், ஏன்னா அட்லீஸ்ட் என்ன அவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கிட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்லன்னாரு. இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு, இந்த படத்தில் அவர் வந்து ஒரு பயங்கரமான ஸ்டைலிஷ் வில்லனாக வராரதா அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதே போல் அவரோட ஓப்பனிங் சீனுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்களாம் படக்குழு. ஏன்னா அந்த கதைக்கும் அந்த கேரக்டருக்கும் அது தேவைப்பட்டுச்சு, அதனால செலவு பண்ணாங்க. ஸோ நான் வில்லன் எனக்கே இவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா இந்த படத்தில் ஹீரோ விஜய்க்கு ஓப்பனிங் சீனுக்கு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஓப்பனிங் சீன் மிரட்டும்னு சொல்லியிருக்காரு. ஸோ தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே இந்த விஷயத்தை கேட்டதுலேருந்து பயங்கரமாக மெர்சல் ஆகிட்டாங்க. தேட்டரில் தளபதியோட ஓப்பனிங் சீன் எப்படி இருக்கும், எவ்வளோ மெர்சலாக இருக்குன்னு அவங்க நினச்சி பார்க்கும் போதே அவங்களுக்கு வந்து எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறோன்னு அவங்க யோசிச்சுருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க.